பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க காஃபி? தேங்க்ஸ். ஐயோ, எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? ஏன், சொன்னா என்ன தப்பு? சொன்னா தப்புன்னு இல்லைதான், ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? அப்போ ஒன்று பண்ணலாம், இனிமே ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே இடையே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு, தேங்க்ஸ். இது என்னோட சொந்த ஐடியால ஒன்றும் இல்லைங்க. காலேஜ் படிக்கும் போது ரத்ன சபாபதினு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், நாம் தினமும் ராத்திரி தூங்க போகும்போது அந்த நாளில் நமக்கு யாரெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ அவங்களுக்கு மனசார ஒரு நன்றி சொல்லிடும். அதே மாதிரி நாம யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன கெடுதல் கூட செஞ்சிருந்தாலும் மனசார அவங்கள நினைச்சு ஒரு மன்னிப்பு கேட்டணும். ஆரம்பத்தில் அவர் சொல்லும் போது ஒரு சிரிப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் அதை பழகி பார்த்த அப்புறம் தான் அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுது. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நானும் இத ட்ரை பண்றேன். நாம பெரியவங்க பழகுறோமோ இல்லையோ, கண்டிப்பா ஒரு ஒரு வீட்லயும் சின்ன குழந்தைங்க இத பழகிதான் ஆகணும். காஃபி எப்படி இருக்கு? காஃபி சூப்பர். நான் ரொம்ப பயந்துட்டே தாங்க போட்டேன், ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே டீ தான் குடிப்பாங்க, நாங்க காஃபி தூள் வாங்க மாட்டோம். அப்போ நீங்க காலையில என்ன குடிச்சீங்க? இனிமே தான் காஃபி குடிக்கணும். ஓ, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் மாறிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க டீயை சாப்பிடலாம். இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. இல்ல இல்ல மகா, கல்யாணம் அரிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த பொண்ணும் அவங்களோட பழக்க வழக்கங்களை மாத்திக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் தான் உங்களுக்கு இன்னிக்கும் பிடிக்கணும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபேவரட்டோ எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், அதெல்லாம் தான் உங்களுக்கு இனிமேலும் ஃபேவரட்டாக இருக்கணும். அப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்.